தமிழகத்தின் கடலோர மாவட்டம் கடலூர் வங்கக்கடலின் கரைப்பகுதியில் அமைந்துள்ள இந்த மாவட்டம் அரசின் பல நலத்திட்டங்களை பெற்று வளமான வாழ்வை நோக்கி முன்னேறும் மாவட்டம். குறிப்பாக கல்வி வளர்ச்சியில் முன்னேற்ற பாதையை நோக்கி பயணிக்கும் மாவட்டம் இது. கல்வித்துறையில் விலையில்லா பாடநூல்கள், விலையில்லா வண்ண சீருடைகள், விலையில்லா பேருந்து பயண அட்டைகள், சைக்கிள் ஓட்ட கத்துக்கணும் தங்கச்சி, வாழ்க்கை சக்கரத்தை சுத்தவிடு தங்கச்சி என்ற அறிவொளி இயக்க பாடலுக்கு வலுவூட்டும் விலையில்லா மிதிவண்டிகள், கூரை கொட்டகைகள் கோபுரங்களாய் மாறி வானுயர்ந்து நிற்கும் வண்ண வகுப்பறை கட்டிடங்கள், இன்னும் ஏராளமாய் எண்ணற்ற கல்வி பெறுவதற்கான வசதிகள் இருந்தும் இவனின் தேவை என்ன? ஏன் இந்த கலக்கம்? ஏன் இந்த தாமதமாய் ஒரு தனிமை பயணம்? மகிழ்ச்சியாய் ஓடி வர வேண்டிய இவனின் இந்த தயக்கத்திற்கு என்ன காரணம்? அச்சத்தோடு எட்டி பார்த்து ஓடி வரும் இந்த பெண் குழந்தைகள், பயந்து ஓடும் இந்த மாணவர்கள். இவர்களுக்கு என்னதான் பிரச்சனை? இதோ அவர்களை கனிவோடும் அக்கறையோடும் விசாரணை செய்யும் ஆசிரியர்கள். என்ன வேலை செய்யற நீ வீட்டுல? உங்க மாமா மாமி செய்ய மாட்டாங்க சாப்பாடுலாம். ஏமா ஹோம் ஒர்க் எல்லாம் செய்ய போறேன். என் அப்பா அம்மா இல்லையா? அம்மா மட்டும்தான் இருக்காங்களா? சரி, இனிமேல் தான் ஹோம் ஒர்க் எல்லாம் செஞ்சு. பிரச்சனைக்கு என்ன தீர்வு காணப்போகிறார்கள்? பள்ளிகளில் அனைத்து வசதிகள் இருந்தும் இவர்களுக்கு பெற்றோர்கள் இல்லை என்பதே பெரிய மனவேதனை. பள்ளி வேலை நேரத்திற்கு பிறகு இவர்களிடம் அரவணைப்பு காட்ட பெற்றோர்கள் இல்லை. இதனால் இவர்களின் எதிர்காலம் கேள்விக்குறியை தாங்கி நிற்கிறது. 14 வகையான விலையில்லா திட்டங்கள், பல்வேறு ஊக்கத்தொகைகள், பள்ளிகளில் கற்றல் கற்பித்தலை மெருகூட்ட கற்பித்தல் இணை நிகழ்வுகள், நூலகம், ஆய்வகம், ஆடல் பாடல் இவைகளோடு விளையாட்டு என மகிழ்ச்சியாக மாணவ மாணவியர்கள் படிக்கும்போது பெற்றோர்களை இழந்த பிள்ளைகள் தங்கள் பள்ளி நேரம் போக மற்ற நேரங்களில் கால்நடைகளை மேய்ப்பது, களை கொத்துவது, கட்டிட வேலைகளில் ஈடுபடுவது என இவர்களின் வாழ்க்கை கசக்கி எறியப்பட்ட காகித குப்பைகளாய் காணப்படுகிறது. இன்னும் சிலர் முந்திரி தோட்டத்தில் முந்திரி காய்கள் சேகரிக்கும் பணியிலும், விறகு சேகரிக்கும் பணியிலும்,
இந்த குழந்தையின் பாதுகாவலர்களால் ஈடுபடுத்தப்படுகிறார்கள். இந்த பெண் குழந்தைகள் தனிமையில் விறகு சேகரிக்கும் பொழுது பாம்புகளுக்கு பலியாவதும் பாலியல் பலாத்காரங்களுக்கு உட்படுவதும் கண்ணுக்கு புலப்படாத உண்மையாகவே உள்ளது. இவன் இந்த கால்நடைகளுக்கு மட்டும் பாதுகாவலன் அல்ல, இந்த சின்னஞ்சிறு குழந்தைக்கும் தான். பரிவோடு பள்ளிக்கு அழைத்துச் செல்ல வேண்டிய இந்த சிறுவன் பலவந்தமாய் வயல்வேலைக்கு இழுத்து வரப்படும் சோகம் சொல்ல வார்த்தை இல்லை. மலர்ந்துள்ள இந்த ரோஜாவின் அழகு இந்த குழந்தைகளின் முகத்தில் இல்லை. வயலில் களைபறிக்கும் இவர்களின் வாழ்க்கையில் களைபறிக்க வேண்டாமா? இவர்கள் வயலில் தேடுவது களையை மட்டுமா? தங்கள் வாழ்க்கையையும் தான். இவர்களின் பயணம் குப்பை மேட்டை நோக்கியதாக இருக்கக்கூடாது, கோபுரத்தை நோக்கியதாக மாற வேண்டும். இந்த மலர்ந்த ரோஜாக்கள் மட்டும் மலர்ந்தால் போதுமா? இந்த மாணவ செல்வங்களின் வாழ்க்கை மலர வேண்டாமா? பெற்றோரை இழந்து தவிக்கும் இந்த பிள்ளைகளுக்கு தேவை அரவணைப்பு. அதற்காக வேண்டும் பல உண்டு உறைவிட பள்ளி என தங்கள் எண்ணங்களை பதிவு செய்கிறார்கள் இவர்கள். அவங்க அதே போல ஒரு சரியா படிப்பு வர்றதில்லை, படிக்க சொல்லிக் கொடுக்க வீட்லேயும் அவங்க பெற்றோர் சரியா இருக்கிறதில்ல. அந்த அடிப்படையில் இந்த பிள்ளையுடைய வளர்ச்சி பெரிதும் இந்த கிராமத்துறையில் பாதிக்கப்பட்டு உள்ளது. இந்த பிள்ளைகளுக்கு உண்டு உறவிட பள்ளி தமிழக அரசு கல்வித்துறைக்காக அதிகமான பணத்தை செலவு செய்து தமிழகத்தில் உள்ள மாணவர்கள் அனைவரும் கல்வி பயில வேண்டும் என்ற உயரிய நோக்கத்திலே 14 வகையான திட்டங்களை அறிவித்து அந்த திட்டங்கள் மாணவர்களுக்கு முழுமையாக சென்றடைந்து அனைத்து மாணவர்களும் கல்வி பயில வேண்டும் என்ற நோக்கத்திலே திட்டங்கள் நல்ல முறையில் செயல்படுகின்றன. அதிலும் ஒரு சில குறைபாடுகள் காணப்படுகின்றன. என்ன குறைபாடுகள் என்றால், இந்த அப்பா அம்மா இல்லாத குழந்தைகள் பள்ளிக்கு வருவதிலே காலதாமதமும் அடிக்கடி இடைநிற்றலும் ஏற்பட்டு அவர்கள் முழுமையான கல்வியை அடைய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இதை களைய வேண்டுமென்றால் தலைமை ஆசிரியர் என்ற முறையிலேயும் என்னுடைய அனுபவத்திலும் ஒரு உண்டு குறைவிட பள்ளி ஏற்படுத்தினால் அவ்வகையான மாணவர்களை ஓரிடத்திலே சேர்த்து நல்ல முறையிலே கல்வி பயில வாய்ப்புகள் அதிகமாக காணப்பட்டு கல்வி மேம்படும் என்று நான் தெரிவிக்கிறேன். வணக்கம். தமிழக அரசு பள்ளியில் படிக்கும் மாணவர்களுக்கு 14 வகையான நலத்திட்டங்கள் அறிவிக்கப்பட்டு மிக சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. இருந்த போதிலும் மாணவர்களுடைய வருகை குறைவாக இருக்கிறது. அதற்கு காரணம் கண்டறியப்பட்ட பொழுது பெற்றோர்கள் இல்லாத குறையாக தெரிகிறது. ஆனால் மாணவர்களை தனியாக உண்டு உறவுடை பள்ளி
புதிதாக ஆரம்பித்து அந்த மாணவர்களை அதில் சேர்த்து கல்வி பெற வேண்டுமாய் எல்லோரும் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். வணக்கம். நாம் அறத்தின் நலத்திட்டங்கள் பலவற்றை பார்த்துருக்குறோம். அந்த திட்டங்களால் மாணவர்கள் வந்து ரொம்ப பலன் அடைஞ்சிட்டு வராங்க. இருந்தும் பார்த்தீங்கன்னா பள்ளியில் சில குழந்தைகள் தாமதமாகவும் படிப்பில் பின்தங்கியும் இருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு ஆராய்ஞ்சு பார்த்தா அடிப்படையில் அவங்களுக்கு பெற்றோர் இல்லை. சில பேருக்கு பெற்றோர்னா தகப்பன் இருக்காங்க, தாய் இல்லை, தாய் இருந்தால் தகப்பன் இல்லை. இந்த மாதிரி அந்த இல்லாமை என்பது அவங்க வீட்டுக்கு போன உடனே அவங்கள கவனிக்கிறதுக்கும் அவங்க யாரும் இல்லாததுனால இதே அந்த இன்மை வந்து வீட்டிலையும் இருந்து அவங்களுக்கு வீட்டுப்பாடம் செய்யறதுலையும் சரி மற்ற தனி நபர் ஒழுக்கத்தில் ஊக்குவிப்பு சரி இல்லாமல் இருக்குது. அதனால் ஒரு மாணவர்களுக்குன்னு அரசு சார்பாக ஒரு ரெசிடென்ஷியல் ஹாஸ்டல் இருந்தால் அங்கே தங்கி அவங்க படிக்கலாம். அங்கே இருக்கிறவங்க அவங்களுக்கு தாய்க்கு தாயாக தகப்பனுக்கு தகப்பனாக இருந்து பார்த்து அவங்கள கல்வியில் முன்னேற்றி வாழ்க்கையிலே முன்னேற உதவி செய்வாங்க. நன்றி. இந்த பெற்றோர் இழந்த பிள்ளைகளின் எதிர்காலத்திற்கு என்னதான் தீர்வு? கடலூர் மாவட்டத்தின் முதன்மை கல்வி அலுவலர் அவர்கள் தன்னுடைய கருத்துக்களை இதோ பதிவு செய்கிறார். எமர்சன் வான்ஸ் செட், அவர் கிரேட்டஸ்ட் க்ளோரி இஸ் இன் நெவர் ஃபெயிலிங் பட் இன் ரைசிங் அப் எவ்ரி டைம் வி ஃபெயில். திஸ் இஸ் ட்ரூ இன் த கேஸ் ஆஃப் பிட்டியபிள் கண்டிஷன்ஸ் ஆஃப் த ரூரல் சில்ட்ரன் ஆஃப் கடலூர் டிஸ்ட்ரிக்ட். த்ரூ திஸ் இன்டர்வியூ ரெஜிஸ்டரிங் மை சின்சியர் அப்சர்வேஷன் ஆஃப் த அன்வாரண்டட் அக்னி ஆஃப் திஸ் ரூரல் சீன். I hope to summon the attention of all the stakeholders of RMSA, that is Rashtriya Madhya Shishimik Abhiyan. Kadalur, being a district that relies upon monsoon rains for its major workforce and labor, agriculture drives away in search of their livelihood. All through the year, these peasants migrate from one place to another place hunting for job and food, of course. The deserted children are insecure and left with none to love and take care of them. Thus, children deprived of food and shelter are forced to work for their survival. Besides keeping themselves away from formal school, these children are affected both physically and mentally. Like all other blessed young citizens of India, these children too have all the rights to be nourished and educated. Hence, cry of the deserted could be stopped by providing them protected shelter and food. Hope that our government will do the needful to allow the buds to blossom well in future by providing them a good hostel. Thank you.